அருணன் சார், இப்போ சிதம்பரம் நடராஜர் கோயில் விஷயம் நீங்க வந்து பேசுனீங்க இல்லையா? ஓவியா மேடமும் அதை வந்து பேசினாங்க. இப்போ என்னன்னா, அங்க இருக்கிற திருமண மண்டபம் அப்படிங்கிற அந்த திருமண மையத்திலேயே வந்து அதெல்லாம் அவங்க செய்யறாங்க, பதிவு செய்து செய்யறாங்க அப்படின்றப்போ இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, இந்து சமய அறநிலையத்துறை சரியான ஆதாரங்களோடு, புகைப்பட ஆதாரங்களோடு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு அவங்க வந்து வழக்கு தொடுக்கிறாங்க, கைது செய்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் ஆளுநர் எந்த ஆதாரமும் இல்லாமல் அங்கே குழந்தை திருமணம் நடக்கலை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். என்ன கேள்வினா, அப்போ சிதம்பரம் என்ற அந்த தீட்சிதர்கள் வாழுகின்ற பகுதியானது இந்திய சட்டத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்று அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா? நினைக்கிறாங்க. ஏன்னா சனாதன தர்மத்துல வந்து அந்த முதல் வருடத்தவருக்கு தனித்துவமான உரிமைகள் உண்டு, கொடுத்திருக்கு மனு தர்மம். ஆகவே தீட்சிதர்கள் என்றால் அவங்களுக்குள்ள பழக்க வழக்கங்கள் அதை அப்படியே மதிக்கணும். சட்டம் கடகட்டுமையா? நீங்க இந்த தீட்சிதருடைய வாழ்க்கையை பத்தி நான் கொஞ்சம் அறிந்தவன் என்கிற முறையில சொல்றேன். அங்க வந்து அந்த கோவில் வருமானத்துல ஒவ்வொரு தீட்சிதர் குடும்பத்துக்கும் ஒரு பங்கு உண்டு. ஆனால் ஒரு ஒரு கணவர், ஒரு மனைவி, பிள்ளைகள் என்றால் ஒரு பங்கு தான் கிடைக்கும். ஆனா அந்த குடும்பத்துல ஒரு ஆணுக்கு திருமணம் ஆயிட்டா, மகனுக்கு திருமணம் ஆயிட்டா, அவருக்கு ஒரு பங்கு கிடைக்கும். அப்ப ரெண்டு பங்கு ஆயிடும். அப்ப என்ன பண்றாங்கன்னா, சின்ன வயசுலயே பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதை வந்து ஒரு ஒரு தனி குடும்பமா கணக்கு காட்டிடுறது. அந்த மாதிரி கணக்கு வருமானம் கூட கிடைக்கும். இந்த வேலை ரொம்ப காலமா நடக்குது. அங்க சட்டம் அதான் சொன்னேன் பாருங்க, 1955 வந்து 78 திருத்தப்பட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த சட்டத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அது வந்து அனைத்து இந்துக்களுக்கும் பொருந்தும் என்று தெளிவா இருக்கும். இன்னும் சொல்ல போனா வந்து சமண, புத்த, சீக்கியர் அல்லாத அனைவருக்கும் பொருந்தும். ஒண்ணு விதிவிலக்கெல்லாம் இல்ல. ஆனா இவங்க அவங்களா விதிவிலக்கு. இப்ப இது வந்து இந்த மாதிரி குழந்தை திருமணம் இப்போ நடந்து, அப்ப அது புகார் வந்து அந்த புகாரின் அடிப்படையில போலீஸ் நடவடிக்கை எடுத்தா, திட்டமிட்டு டீச்சர்களை பழி வாங்குது நம்முடைய ஸ்டாலின் அவர்களுடைய அரசு என்று பேட்டி கொடுக்கிறார் என்றால், இது எவ்வளவு கொடூரம்! இந்த கொடூரம் தான் சொல்ல முடியும். வேற என்ன வார்த்தை சொல்ற எனக்கு புரியல. ஒரு ஆளுநருக்கு சட்டம் தெரியல, அல்ல தெரிஞ்சே சட்டம் கிடக்கட்டுமையா? சட்டமே இருந்தாலும் எங்களுடைய மனு தர்மம் தான் சட்டம், அதன் அடிப்படையில் தீட்சிதர்கள் குலத்திற்கு என்று தனி விளக்கு உண்டு. இதான் அர்த்தம். நீங்க இந்த சிந்தனை இன்னைக்கு நேற்று வந்தது இல்ல. ஒரு முக்கியமான செய்தியை நான் நீங்க பதிவு பண்ண வேண்டியிருக்குது. இப்போ ஓவியா சகோதரி கூட கேட்டாங்க, என்ன இதனுடைய திட்டம் என்ன, ஏன் இப்படி இவங்க எல்லாம் பண்றாங்க, இப்ப அவசியம் என்ன என்னன்னு. அவங்களுக்கு ஒரே ஒரு அவசியம் தான், அதாவது அந்த சனாதன தர்மம் என்கிற அந்த பிராமணிய சமுதாய கட்டமைப்பை, நான் அந்த சமுதாய கட்டமைப்பு பத்தி பேசல, ஜாதியை பத்தி பேசல, பிராமணியம் என்கிற சமுதாய கட்டமைப்பு, அதுல வந்து சாதியம் உண்டு, அதுல வந்து ஆணாதிக்கம் உண்டு, அதுல வந்து கொடூரமான மூட நம்பிக்கைகள் உண்டு. இந்த கட்டமைப்பு இன்றைக்கு தகர்ந்து வருது. இத தகர விடக்கூடாது, அது எப்படியாவது பிடிச்சு காப்பாத்தணுங்கிற எண்ணம் உள்ளதுதான் RSS. அதுக்காக துவங்கப்பட்டதுதான் 1925 RSS. இப்ப கூட சில நாட்களுக்கு முன்பு RSS தலைவர் மோகன் பகவத் பேசியிருக்காரு, சனாதன தர்மமே பாரத தர்மம். ரெண்டு நாளைக்கு முன்பு பாரத பிரதமர் மோடி அதை எதிரொலிச்சிருக்காரு, சனாதன தர்மம் என்பது நித்தியமானது, அழிவில்லாதது. அந்த சனாதன தர்மம் தான் என்ன சொல்லுதுன்னா, இந்த குழந்தை திருமணம் வேணுங்கிறது. ஏன்னா மனு அப்படித்தான் சொல்லியிருக்காப்ல. 1949 அன்றைக்கு இருந்த இந்து சட்டத்துல அப்படித்தான் இருந்துச்சு. அதுல வயசெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஒரு இந்து ஆண், அவர் மைனராக இருந்தாலும், அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தாலும் அவர் திருமணம் செய்து கொள்ளலாம். அப்படித்தான் அந்த சட்டம் ஆரம்பிச்சு. பழைய சட்டம் எல்லாம் படிச்சவங்கிற முறையில சொல்றேன். ஆகவே பலதாரமான அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு, பால்யமான அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு, விதவா மறுமணம் தடுக்கப்பட்டிருந்துச்சு. பெண்ணுக்கு சொத்து உரிமை கிடையாது, பெண்ணுக்கு தத்தெடுக்க உரிமை கிடையாது, தத்து போக உரிமை கிடையாது. அது எல்லா வகையிலும் மோசமா இருந்துச்சு. அதை திருத்தணும் என்று 1949 அண்ணல் அம்பேத்கர் சட்ட அமைச்சராக இருந்து கிளம்பினார். கடும் எதிர்ப்பு தெரிவித்தது RSS. அண்ணல் அம்பேத்கரை ஏற்று டெல்லி வீதியில பெரிய ஊர்வலம் நடத்தி அவருடைய கொடும்பாவியை எரித்தார்கள். அவரால் அங்க இந்து திருத்த சட்டத்தை கொண்டு வர முடியல. 1951 அவர் ராஜினாமா செய்தார்.
அவர் அப்ப இப்படியாப்பட்ட பேக்ரவுண்ட் உள்ளவங்க அப்ப அவங்களையும் தாண்டி அப்புறம் நேரு காலத்துல முதல் தேர்தல் அவங்க காங்கிரஸ் வெற்றி வந்த பிறகு 1955 அது நிறைவேறுது. இப்ப அந்த சட்டத்தை ஒழிச்சு கட்டி பழைய சட்டத்துக்கு போகணும், 55க்கு முன்பு இருந்த சட்டத்துக்கு. அதன் அடிப்படையில் நீங்க இந்த பொது சிவில் சட்டம்னு பேசுறாங்கல்ல, வேற ஒண்ணும் இல்ல, அதனுடைய நோக்கம் எல்லாம் பழைய அந்த சனாதன இந்து சட்டத்தையே அனைவருக்குமான சட்டமாக ஆக்கணுங்கிற மாதிரி தான் அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது ஒண்ணு லேசா நீங்க நினைக்காதீங்க, திட்டமிட்டு செய்யறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா நம்ம பேசலாம் சார். ஓவியா மேம், இப்ப என்னன்னா இன்னொரு பக்கம் வந்து திருப்பெண்ணின் திருமண வயதை 21 உயர்த்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய அரசு தான் வந்து ஒரு முன்மொழிவை வந்து வைக்கிறாங்க. அதை வந்து நல்ல விஷயமாக இருக்குது, ஏன்னா அதுவரையும் பெண்ணினுடைய கல்வியானது தடைபடாமல் இருந்தால் அவளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையான எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை வந்து அனைவரும் வரவேற்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இது ஒரு பக்கம் பண்ணிட்டு சட்டங்களை இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு, ஆனால் ஒரு பேச்சுக்களில் கருத்துக்களை விதைப்பதில் இப்படியெல்லாம் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இதை நம்ம எப்படி யாரை ஏமாத்துறதுக்கு இல்லை எதை நிலைநாட்டுவதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. உங்க கேள்விக்கான பதில் வந்து அவரு தோழர் அருணன் மிக சரியான ஒரு முன்னெடுப்பை தந்திருக்கிறார். நம்ம முதலையும் சொன்ன மாதிரி ஆளுநர் ஏதோ வந்து அறியாமையில பேசுறாரு, இல்ல வந்து அவரு தெரியாம பேசுறாரு அப்படிங்கறதெல்லாம் அல்ல. அவர்களுக்கு இதை பேசுவதற்கான ஒரு நீண்ட கால திட்டம் இருக்கிறது, ஒரு கனவு இருக்கிறது, அதன் அடிப்படையில தான் பேசுறாங்க. நீங்க சொன்னது மாதிரி 21 அப்படின்னு அவங்க கொண்டு வர்றது வந்து சர்வதேச நிர்பந்தங்களுக்கு கட்டுப்பட்டு. இன்னைக்கு வந்து சர்வதேச நிறுவனங்கள்ல வந்து பெண்களுக்கான ஒவ்வொரு அரசாங்கமும் சர்வதேச நிறுவனங்களுடைய நிதி உதவி ஆதரவு இப்படி பல்வேறு விஷயங்களை தரணும்னு சொன்னா பெண்களுக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில நிர்பந்தங்களை கொண்டு வர்றாங்க. அந்த உடன்படிக்கைகளின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டுதான் இவங்க சில மாற்றங்களுக்கு செய்கிறார்களே ஒழிய அது இவர்கள் மனதாரவோ அல்லது கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டோ செய்கின்ற விஷயங்கள் அல்ல. ஆனால் அவர்களுக்கு அப்படி ஒரு நிர்பந்தம் இருக்கிறது, அது நமக்கு வாய்ப்பாக இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பக்கம். ஆனா இப்ப ஆளுநர் பேசுறதுங்கிறது எனக்கு முன்னாடி அவங்க ஆண்டாள் பிரியதர்சினி பேசும்போது கூட வந்து தேசிய கல்வி கொள்கையை எடுத்து காட்டினார்கள். தேசிய கல்விக் கொள்கையினுடைய உள்ளார்ந்த நோக்கத்தை பாத்தீங்கன்னா படிப்புங்கிறது, அவரு கஸ்தூரிரங்கன் தன்னுடைய முன்னுரையிலேயே ரொம்ப தெளிவா சொல்ற, படிப்புங்கிறது எல்லாருக்கும் வராது. இதை ஒரு ஒரு கல்விக் கொள்கையினுடைய முன்னுரையில இந்த வரிகள் இருக்குது, கல்வி என்பது எல்லாருக்கும் வராது அப்படின்னு. அப்ப அதனுடைய பொருள் என்ன, கல்வி யாருக்கு வரலையோ அவர்களை கூலி தொழிலாளர்களாக ஆக்குவது. இந்தியாவுக்கு மட்டுமல்ல, இவங்க சர்வதேச கம்பெனிகளை ஸ்டார்ட் அப் மேக் இன் இந்தியான்னு சொல்லி உள்ள கொண்டு வாங்க, இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு, அப்படி கூப்பிடுவதற்கு வந்து இங்கு நாங்கள் உங்களுக்கு வந்து நிறைய சீப் லேபரை தர்றோங்கிற ஒரு வாக்குறுதியை அவர்களுக்கு தருவதற்கு தான் இவர்கள் முயல்கிறார்கள். அப்ப இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்கள் இதையே வந்து பெண்ணுக்குன்னு வச்சு பாருங்க. இப்போ ஆணுக்கு அப்படிங்கிறது இந்த திட்டமாக இருக்கும்போது பெண்ணுன்னு சொல்லும் போது அவங்க மனசுல பெண்ணினுடைய பொது சந்தையில அவனுடைய உழைப்பை பெறுவதை விட வீடுகளில் பிறவி அடிமையாக இருந்து அவளிடமிருந்து பெறக்கூடிய உழைப்பு வந்து இவங்களுக்கு மதிப்பு அதிகம். இவங்க அதை மதிப்பு எழுதாம வச்சிருக்கிறதுனால அது மதிப்பு தெரியல, ஆனா அந்த உழைப்பு அதிகம், பெண் அதை கொடுக்கும் உழைப்பு அதிகம். அப்ப பெண்ணை வந்து மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு இவர்கள் ஆயத்தமாகிறார்கள். ஊதியம் இல்லாத உழைப்பை பெண்கள் கிட்ட இருந்து அவங்க பெறணும் அதுக்காக. ஆமா, அதாவது குழந்தை திருமணம்ங்கிறது யார பாதிக்குது, ஆம்பளைய பாதிக்குது. அது பெண்ணை நேரடியாக பாதிக்கிற விஷயம். ஏன்னா இந்த நாட்டுல வந்து ஆணின் வயதை விட பெண்ணின் வயது குறைவா இருக்கணும் மணமகளா இருக்கிறதுக்கு. ஆமா, அது ஏன், அதையும் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். எப்படி வந்து திருமண வயதை உயர்த்திக்கிட்டே போனாலும் ரெண்டு ஈக்குவலா வரவே மாட்டேங்குது. இது ஆணின் வயதை விட பெண்ணின் வயது குறைவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது சமூகத்தினுடைய மனநிலை அப்படிதான் இருக்குன்னா சட்டத்தினுடைய மனநிலையும் அப்படிதான் இருக்கணுமா? இல்ல, அது மாற்றங்களே, அதாவது நம்ம அந்த மாற்றத்தின் பாதை இருக்கு பாத்தீங்களா, அதை பார்த்தோம் அப்படின்னாதான் இந்த வழி நமக்கு முழுமையா தெரியும். அதாவது ஒரு வயசுல பெண் குழந்தைகள் விதவைகளாக இருந்த சமுதாயம் இது.
அதுல இருந்து நாம வந்து இதை கொண்டு வரோம். அவங்க வந்து அதற்கு வேறு காரணங்கள் சொல்றாங்க. உடலியல் ரீதியாக பெண் வந்து இளமையாக இருக்க வேண்டும், அது பிள்ளை பேரு, அப்படி பல்வேறு விஷயங்களோட அவங்க தொடர்புபடுத்துறாங்க. ஆனா எதுவுமே அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத விஷயங்கள். இன்னும் சொல்ல போனா பெண்ணுக்கு வந்து சீக்கிரம் வந்து பாலியல் தேவைகள் முடிந்துவிடும், அந்த வாழ்க்கை முடிந்துவிடும் என்பது கூட இவர்களாக எழுதி வைத்துக் கொண்டதுதான். எந்த பெண்ணும் அதை எழுதல சொல்லல. அது அவள சொல்லணும், அதையும் இவங்களே சொல்லிக்கிறாங்க. அதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய. இதுல டாக்டர்களும் அடக்கம். இந்த மாதிரியான அறிவியல் பூர்வமற்ற நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை மருத்துவ உண்மைகள் என்கின்ற பெயரில் எழுதுவதற்கு இங்கு நிறைய மருத்துவர்கள் இருக்கிறார். கண்டிப்பாக, அதாவது பூப்புனித நீராட்டு விழாவை மருத்துவர்களினுடைய வீடுகளிலேயே, மருத்துவராக இருப்பவர்களுடைய வீடுகளிலேயே நடத்துறதை நம்ம பார்க்கறோம்ல. இல்ல, நம்ம இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் கூட மருத்துவர் தானே? கண்டிப்பா. அவர் என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இப்ப கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இவர் ஆளுநர் ரவிக்கு போட்டி போட்டுக்கிட்டுல அவர் வந்து ராமாயணத்தை படித்தால் தற்கொலை செய்து கொள்ளுகின்ற முயற்சியில ஈடுபட மாட்டாங்கன்னு. நம்ம வந்து மருத்துவர்கள் வந்து அவர்களும் மருத்துவர்கள் தான், அதையும் நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு தான் பார்க்க வேண்டியது. கண்டிப்பா கண்டிப்பா. மேடம், அதாவது நம்ம குழந்தை திருமணம் பற்றி பேசும்போது ஓயம் சொன்ன மாதிரி பெண்கள் தான் வந்து அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்றது. பெண்களுக்கான சட்டங்கள், பெண்களுக்கான கல்விக்கான உரிமைகள் நிறைய வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ இந்த 1000 ரூபாய் பள்ளி முடித்து கல்லூரிக்கு போகின்ற மாணவிகளுக்கு கொடுப்பதாகட்டும், இது எல்லாமே வந்து இதை தான் நம்ம வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இன்னொன்று, வடக்கிலேருந்து வர்றவங்க, வடக்கில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்படி தான் சிந்தனையோடு இருக்காங்களா அப்படின்னு நம்ம பொதுமைப்படுத்தவும் முடியாது. ஏன்னால் அங்கே வந்து மகாத்மா புலேவாகட்டும், சாவித்ரி பாய் புலேவாகட்டும், இன்னும் நிறைய நிறைய இப்போ இந்த ஹால்பிலால் சார்தா சட்டத்தை கொண்டு வரும்னு சொன்னால் மலபாரி எல்லோருமே வந்து பார்க்குறோம் நாம். ஆனால் இந்த ஒரு சிந்தனை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது வந்து நாக்பூர் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஆளுநர் அங்கேருந்து தான் வந்திருக்கிறாருன்னு எல்லோருமே வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. ஆனால் இங்கே வந்ததற்கு பிறகு அவருடைய இந்த பேச்சுக்களுக்கு எதிர்வினை அப்படிங்கிறது சார் சொன்ன மாதிரி, அருண் சார் சொன்ன மாதிரி பெரிய அளவில் விவாதிக்கப்படாமலோ அல்லது எதிர்வினை ஆற்றப்படாமலோ போகுதா? இப்போ எல்லாருமே இந்த கேள்வியை கேட்குறாங்க, ஏன் தமிழக அரசில் இல்லை தமிழ்நாட்டில் இவர்கள் மாதிரி பேசுபவர்களுக்கு, சனாதனர்களுக்கு ஏன் இன்னமும் அதிகமாக எதிர்வினை ஆற்ற மாட்டேன்றீங்க, பேச்சாளர்கள்லாம் ஏன் உரத்த குரல் எழுப்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இது ஒரு நல்ல கேள்வி, உங்களோட கேள்வி சிந்திக்க வேண்டிய விஷயம். எதிர்வினை ஆற்றிட்டு தான் இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா முதல்வர் வந்து கடுமையாக, ஏன் சட்டமன்றத்திலேயே ஆளுநரை கண்டித்து, அவருடைய செயலை கண்டித்து தீர்மானம், அது பொறுக்காம எந்திரிச்சு ஓடி வந்தாரு, அதெல்லாம் பாக்குறோம். ஆனாலும் பொதுவெளியில், ஒரு பொதுவெளியில் இன்னமும் படித்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து இறங்கணுமா? இது ஒரு இந்த நேரத்தில் இந்த நொடியில் இந்த சிந்தனை வருது. ஸோ இதை நோக்கி நம்மளை போன்ற பெண்கள் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துகிட்டு போகலாம், போக வேண்டிய கட்டாயம் வந்தாச்சு. நிச்சயமாக நாம் அத்தனை பேருமே ஒன்றாக சேர்ந்து இறங்கலாமே, தெருவில் இறங்கி போராடலாமே, நம்முடைய எதிர்ப்பு குரலை எழுப்பலாமே. ஏன் எல்லாரும் கொஞ்சம் ஏன்னா நமக்கு அந்த படித்து விட்டோம் என்பதனால் சிந்தனை ரீதியாக நாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். தெருவில் இறங்கி போராடுறதுங்கிறது அந்த நிலையை கடந்து சிந்திக்கின்ற நிலைக்கு வந்துட்டோமா? சமூக வலைத்தளங்களில் அப்படி அந்த மாதிரியான சோசியல் மீடியா வாரியர்ஸாக ஆயிட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எல்லாருமே இப்போ வைக்கிறாங்க நம்மகிட்ட. இது ஒரு முக்கியமான விஷயம். அதில் ஒரே ஒரு பதிலை நான் உங்களுக்கு சொல்லணும். நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே NFHS5 இப்போ சமீபத்தில் வெளியிட்ட ஒரு அறிக்கை இது. அதில் 12.8% பெண்கள் தமிழ்நாட்டில் 18-24 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகுது. அது மாதிரி நேஷ்னல் ஆவரேஜ் என்னென்னா 23.3. 12 எங்கே இருக்குது, 23 எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் 12% தான் இந்த வயசில் திருமணங்கள். அது மாதிரி ஃபீமேல் லிட்ரஸி ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 77%, பீகார் போன்ற மாநிலங்களில் 29%. ஸோ நாம் சிந்தனை வயப்பட்டவர்களாக மாறிவிட்டதனால் போராட்டங்கள் கொஞ்சம் மட்டுப்பட்டு இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி இப்போ சமூகத்தில் வந்துடுச்சு. திரும்பவும் தமிழர்கள் என்பவர்கள் வீரத்தோடு போராடுபவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. ஒரு ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரியான சனாதனர்களுக்கு எதிராகவும் நாம் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து எதிர்க்குரல் எழுப்ப வேண்டியது. கண்டிப்பாக மேடம், அதாவது அரசாங்கம் வந்து அதனுடைய நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்குது. இப்போ லாக்டவுன் பீரியடில் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தை திருமணங்கள் நடந்ததாக நிறைய செய்திகள் வந்தது. உடனடியாக திமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு
சமூக நலத்துறையின் சார்பில் நடவடிக்கை வந்து ரொம்ப தீவிரமா எடுத்தாங்க. மாண்புமிகு அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் அவ்வளவு தீவிரமா வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணாங்க. கொஞ்சம் அதற்கான வேலைகள் நிறைய நடந்துட்டு இருக்கு, நிறைய மாற்றங்கள், நிறைய வந்து குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது, குழந்தைகள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது சரியான திசையில போயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதுவும் கல்விக்கு, பெண்களோட உயர்கல்விக்கு நம்மளோட மாநிலத்துல நம்முடைய முதல்வர் அவர்கள் மாதம் மாதம் 1000 ரூபாய் என்பது மிகப்பெரிய உதவித்தொகை. அது ஒரு உத்வேகம், உந்துதல் அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம். எனவே நிறைய நல்ல செயல்பாடுகள் தமிழ்நாட்டில் இருக்கு. இதுதானே அவங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது. கண்டிப்பா மேடம், அதை பொறுக்க முடியாமல் தான் அவர்கள் நடிப்பு சுதேசிகளாக பப்பெட் மாதிரி இருந்துகிட்டு வேற நாட்பூர்ல இருந்து அண்மை செய்தி வந்திருக்கிறது. நம்ம அதை பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். தற்போது ஒரு அண்மை செய்தி வந்திருக்கிறது, அதை நாம் பார்க்கலாம். கர்நாடக தேர்தல் முடிவை அடுத்து காங்கிரஸ் அங்கே தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இன்றைக்கு முதலமைச்சரை தேர்வு செய்வதற்கான எம்எல்ஏக்கள் கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது. கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மேலிட பார்வையாளர்கள் ஆகியோர் முன்னிலையில் கர்நாடகத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதில் முதலமைச்சரை கட்சி தலைமை முடிவு செய்யட்டும் என்பதாக கர்நாடக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதை அடுத்து முதலமைச்சர் குறித்து விவாதிக்க முதலமைச்சர் யார் என்பதை தேர்ந்தெடுப்பதற்காக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதில் முதலமைச்சரை யார் தேர்ந்தெடுப்பது என்பதை கட்சியினுடைய தலைமையின் முடிவுக்கே விடப்பட்டிருப்பதாக அதில் தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாம் சிந்தனை கலம் நிகழ்ச்சியில் உரையாடலாம். ஓவியா மேடம், இப்போ அதாவது ஆளுநர் மட்டும் பேசுகிறார், ஆளுநர் பேசுவதனால் அவர் ஆளுநராக இருப்பதால் அந்த செய்தி வந்து பெரிய அளவில் வெளியே தெரிகிறது. ஆனால் நிறைய வீடியோக்களை நம்ம வந்து சமூக வலைத்தளங்களில் பார்க்கிறோம். பேசும்போது ஆன்மீக சொற்பொழிவு என்ற பெயரிலும் சரி, அல்லது மற்ற விஷயங்களை பேசும்போதும் இந்த பெண்களை மீண்டும் வீட்டுக்குள் அடைத்து வைப்பது என்பதை நோக்கியே கருத்துக்கள் வந்து விதைக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த நேரத்தில் ஆளுநர் மீதான சட்டப்படியான நடவடிக்கை என்பது ஒரு பக்கம் எடுக்க முடியுமா என்னன்றது நமக்கு தெரியாது. ஆனால் சமூக அளவில்
வெளியில் வந்து போராட வேண்டிய ஒரு தேவை இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறத உணர்றீங்களா? அதை எப்படி, ஏன்னா அம்பேத்கர் அவர்கள் வந்து பெண்களுக்கான சட்டம் கொண்டு வரும்போது பிற்போக்கு சக்திகள் பெரிய அளவில் போராட்டம் நடத்தி அதை தடுத்து நிறுத்தினார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது இந்த மாதிரியான விஷயத்திற்கு ஏன் முற்போக்கு சக்திகள் ஒன்றிணையக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஏன் அதில் ஒரு சுணக்கம் தெரிகிற மாதிரி இருக்கே? இதுல ரெண்டு விஷயங்கள் நான் சொல்ல விரும்புறேன். ஒன்று, அவங்க நம்முடைய தோழர் ஆண்டாள் பிரியதர்சினி அவர்கள் சொன்னது மாதிரி, படித்த பெண்கள் தங்களுடைய சுய வாழ்க்கை சுய முன்னேற்றம் பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்காமல் அவர்கள் ஒரு பொது நோக்கத்தோடு பொது அமைப்புகளில் ஒன்று திரண்டு இது மாதிரியாக ஒரு பெரிய பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் பேசினால் அந்த பேச்சை திரும்ப பெற வேண்டும். அவர்கள் வந்து எங்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார்கள், எங்கள் மீது நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு சமூக கொடுமையை ஆதரித்து பேசியிருக்கிறார்கள். இதை யாரோ ஒருத்தர், இப்ப நீங்க சொன்ன மாதிரி சமூக ஊடகங்கள்ல இவர் நம்ம கல்யாணராமன் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, அவர் பேசுறதையும் நம்ம ஆளுநர் பேசுறதையும் ஒன்னா வச்சு பார்க்க முடியாது. அதனால கல்யாணராமன் பேசுற மாதிரியாவா நானும் பேசுவேன்னு ஆளுநர் போட்டி போட்டுக்கிட்டு பேசுறது நல்லாவும் இல்லை. அப்போ ஆளுநர் இந்த வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய பெண்கள் பேரணியை அனைத்து இயக்கங்களும் சேர்ந்து, இது பெண்கள் அமைப்புக்கு மட்டும் உள்ள வேலையெல்லாம் கிடையாது, பெண்களுக்காக பெண்கள் மட்டும்தான் போராடணுமா அப்படிங்கிற, இல்ல இல்ல, பெரியார் சொன்னது மாதிரி பொம்பளைன்னா நீ வந்து யாரு, உன்னுடைய அம்மா, உன்னுடைய சகோதரி, உன்னுடைய மகள் இல்லையா, இவங்க எல்லாரும் தானே பெண்கள். அப்படி இருக்கும்போது பெண்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு சமூக கொடுமையை உயிர்ப்பித்து பேசுவது, அது ஒரு ஆளுநர் பேசுவது, அதற்கு அவர் வருந்த வேண்டும், அந்த வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் என்று பெண்கள் கண்டிப்பாக ஒரு முன்னெடுப்பை செய்ய வேண்டும், அரசியல் இயக்கங்களும் செய்ய வேண்டும், அரசியல் இயக்கங்களும் செய்யணும். அதையும் தாண்டி நான் ஒண்ணு சொல்றேன், இன்றைய கர்நாடக தேர்தலுடைய முடிவை பார்க்கும் பொழுது நம்முடைய முதலமைச்சர் சொல்லி இருப்பது போல திராவிட நாட்டின் எல்லை பரப்பில் இருந்து பிஜேபி வெளியேற்றப்பட்டிருக்கிறது என்கின்ற அழகான வார்த்தைகளை அவர் சொல்லி இருக்கிறார். ஆனா நீங்க மத்திய அரசுங்கிறது இப்ப கொண்டு வரப்படக்கூடிய சட்டங்கள், அதாவது இந்த மாநில அவையில வந்து மக்கள் தொகைக்கு ஏற்ப உறுப்பினர் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது போன்ற திட்டங்களை கொண்டு வந்தால் அது நிச்சயமாக தென்பகுதி மாநிலங்களுக்கு விழுகின்ற மிகப்பெரிய அடியாக இருக்கும். நம்மள வந்து அவங்க எப்பவுமே குறுக்கு வழியிலதான் அவங்க நம்மள கவர் பண்ண ட்ரை பண்றாங்க, அதை குறித்தும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது ஆளுநரை எதிர்ப்பது அல்ல, பிஜேபியின் அனைத்து விதமான தந்திர உபயங்களையும் எதிர்ப்பதுதான் நம்முடைய முக்கிய கடமை அப்படிங்கிறதுல நாம தெளிவாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக நம்ம பேசலாம். நிறைவு பகுதியில் இருக்கோம். அருணன் சார், உங்களுடைய நிறைவு கருத்தை சுருக்கமாக நீங்க பதிவு செய்யுங்க, நம்ம நிறைவு செய்யலாம் நிகழ்ச்சியை. அதாவது இன்றைய தினம் ஆளுநருடைய இத்தகைய பேச்சுக்களை எதிர்த்து அரசியல் சமூகம் உண்மையிலேயே முதல்வர் துவங்கி பல அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய எதிர்ப்பை காட்டி வருகிறார்கள், போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். என்னை பொறுத்தவரையில் அத்தோடு சேர்ந்து சிவில் சமூகம் எனப்படுவது, அறிவுஜீவிகள் உள்ளிட்ட சிவில் சமூகம், அவங்க நேரடியாக அரசியல பங்கு கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் நீங்க சரியா குறிப்பிட்டது போல, அவங்க ஓவியா குறிப்பிட்டது போல, உன்னுடைய மகளுக்காகவாது அப்பனே வா காலத்துக்கு, பாலிய விவாகம் என்பது உன்னுடைய புதல்வியினுடைய படிப்பை பறிப்பது, அதை ஒரு ஆளுநர் ஆதரிக்கிறார் என்றால் அவர் இந்து பெண்களின் எதிரி. ஏன்னா இந்த சங் பரிவாரம் தங்களை இந்துக்களுக்கான கட்சி ஆட்சி அமைப்புங்கும், ஆனா உள்ள புகுந்து பார்த்தா இந்து பெண்களின் நம்பர் ஒன் எதிரியே இந்த சங் பரிவாரம் தான், அவங்களுடைய பாஜக ஆட்சி தான், அவங்களுடைய ஏஜெண்ட் ஆகிய ஆளுநர் தான். இதை புட்டு சிவில் சமூகம் கிளம்பி வெளியே வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக, கண்டிப்பாக சார். மூன்று பேருமே ரொம்ப அழகா இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. சிந்தனைக்களம் நிகழ்ச்சியத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.